சென்னை ஈக்காடு தாங்கள் சண்முகராஜா தெருவை சேர்ந்தவர் பாலசுப்ரமணி. 55 வயதான இவருக்கு சுபலட்சுமி என்ற மனைவியும் ஒரு மகன் ஒரு மகள் ஆகியோர் உள்ளனர். இவர்களில் மூத்த மகளுக்கு திருமணமாகி சில வருடங்களிலேயே கணவர் இறந்துவிட்டதாக தெரிகிறது. கைம்பெண்ணான அவர் தந்தை தாயுடனேயே வசித்து வந்த நிலையில் குடும்பத்திற்குள் தகராறு உண்டானது. நாள்தோறும் மதுபோதையில் செல்லும் தந்தை சுப்பிரமணியன் மனைவி பிள்ளைகளுடன் தகராறில் ஈடுபடுவது வழக்கம். இதன் காரணமாக சுப்பலட்சுமி கணவரை பிரிந்து மேல் மாடியிலேயே பிள்ளைகளுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் கடும் காய்ச்சலில் அவதிப்பட்ட அக்காவை தம்பி ஜபரீஷ் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். மாத்திரை மருந்துகள் வாங்கிவிட்டு அக்காவை ஆட்டோவில் அழைத்து வந்த ஜபரீஷ் வீட்டிற்குள் செல்ல முயன்றார். அப்போது வீட்டின் வெளியே மதுபோதையில் இருந்த சுப்பிரமணி பெற்ற மகளை பேசக்கூடாத வார்த்தைகளால் பேசி திட்டி தீர்த்ததாக கூறப்படுகிறது. அக்காவை தவறாக பேசியதால் வெகுண்டெழுந்த மகன் ஜபரீஷ் அருகில் கிடந்த கிரிக்கெட் மட்டையை எடுத்து தந்தையின் தலையிலேயே ஓங்கி ஒரே போடாக போட்டார். இதில் சுருண்டு விழுந்த சுப்பிரமணி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தந்தையை கொலை செய்த ஜபரீஷ் குற்றத்தை ஒப்புக்கொண்டு கிண்டி காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்தார்.